விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அதை தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை ப்ளே பண்ணால் இப்போ நிறைய மைக் இருக்கிறனால தெரியாது, நான் ரிப்போர்ட்டர்ஸுங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன், நான் ஏற்கனவே ப்ரெஸ் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதற்கு அப்புறமேலும் தொடர்ச்சியாக அவர் வந்து அவர் தரப்பில் இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நான் வந்து நானே விளக்கம் கொடுத்துட்றேன், அது அந்த உண்மையிலே அப்படி நடந்தது கிடையாது, அது நானே மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னாரு. பட்டு அது வந்து அவர் மறுப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட. அதற்குண்டான நான் அந்த மாதிரி அவர் கூப்பிட்டு கேட்டதில் ஒரு அவர் கேட்ட கேள்வியே வந்து அரசியல் ரீதியாக உங்கள் இருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் சம்மந்தம் இல்லாமல் என்னையை ஏன் உள்ளே கொண்டுட்டு வரீங்க, அதுவும் நீங்கள் ரவுடின்னு போட்டிருக்கிறீங்க, நான் இப்போ அந்த தொழிலெலாம் விட்டுட்டேன், அதனால் அதை கொஞ்சம் நீக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நான் அவர் சொல்லி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. அதுக்கப்புறமேலே என்னுடைய சொந்த பந்தத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்து மூலமாகவும் எனக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். சரி, தனிப்பட்ட முறையில் கேட்ட ஒரு காரணத்துக்காக சரி எதுக்கு அவரை தேவையில்லாமல் உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முறையான விஷயத்தில் தான் அதை நம்ம நீக்கணுமே தவிர, அவர் சொல்கிற மாதிரி அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாவம் காயத்ரி ரகராமி அப்படிங்கிறாரு. நான் இந்த இடங்களில் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல வேணாம்னு நினச்சோம், அதை அவங்க சொல்ல வைக்கிறாங்க. நான் அதையும் ஒரு ரெண்டு மூணு புகைப்படங்களை வந்து நான் ப்ரெஸ் கிளப்லேயே நான் குரூப்பில் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெல் ஹோட்டலில் நான் எதேர்ச்சியாக அவங்களை சந்தித்தேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எதேர்ச்சியான சந்திப்பு கிடையாது, அது ஒரு ப்ரீ பிளான்டு ஃபிக்சர் தான். அது குறிப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையிலையுமே அது ரிப்போர்ட் ஆகிருக்கு. காயத்ரி ரகராம் அந்த சமயத்தில் திருமாவளவன் அவர்கிட்ட ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்த காரணத்தினால அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. ஆனால் அன்றைய இரவு மட்டும் காயத்ரி ரகராம் எங்கே போனாங்க அப்படிங்கிறத போலீஸ்க்கே தெரியல. ஒன்று. இன்னொன்று, கார்த்தி கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர், அவரும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இன்னொரு ஃபோட்டோவில் பக்கத்தில் நிற்பார், வரிச்சூர் செல்வம் பக்கத்தில். அவர் தான் காயத்ரி ரகராமை கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் அன்னைக்கு ஏகபோக விருந்து அன்னைக்கு இவர் கூப்பிட்டு மேபி அது எந்த பேக்ரவுண்டு ஃபிக்சர்ஸ் பார்க்குறப்பயுமே அது ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியல. ஒரு மூணு நாலு புகைப்படங்கள் இருக்குது. இதுவும் நாங்கள் ஒன்றும் பெரிய உளவுத்துறை வச்சு உள்ளுக்குள்ளார போய் கஷ்டப்பட்டுலாம் அந்த ஃபோட்டோ எடுக்கலை. இது அவரே வரிச்சூர் செல்வமே அவர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் எதேர்ச்சியாக சாப்பிட போனேன், அவங்க வந்தாங்க என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிறாரு. அதுலேயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எதேர்ச்சியாக சந்திக்கிறப்போ ஒரு ரவுடி கூட போய் யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா ஒரு நடிகை? இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன் பேசினேன் அப்படின்னு காயத்ரி ரகராம்கிட்ட கேட்குறப்ப அவர் நடிகர் நானும் நடிகைங்கிறாங்க. வரிச்சூர் செல்வத்திட்ட இவங்க வரிஞ்சு கட்டிகிட்டு போய் பேசுகிறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ காரணம் என்ன? இவர் சொல்கிற பார்வையில் இப்போ காயத்ரி ரகராமே ஃபோட்டோ எடுத்தாங்க, தானாக வந்து எடுத்தாங்க அப்படின்னா அதை ஏன் வரிச்சூர் செல்வம் அவர் முகநூல் பக்கத்தில் பதிவிடணும்? அதே சம்பவத்தில் ஆர்த்தி கணேசன் நடிகர் ஒருத்தர் கூட இருக்கிறாரு. இப்போ நான் இந்த பதிவை போட்டப்ப வரிச்சூர் செல்வம் ஃபோன்லேயே ஆர்த்தி கணேசன் என்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் பார்க்கறதுக்கு அண்ணனை, நான் கூப்பிட்டு வந்ததுனால தான் அவருக்கு தெரியும், அதுக்கப்புறமேலே அதனால் இது அவர் கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிறாரு, இது வேணாமே அதனால் கொஞ்சம் எனக்காக எடுங்கங்கிறாரு. ஸோ அப்போ அவர் கூப்பிட்டு வந்தாலும் இவர் கூட இருக்கிறாரு, இவர் ஃபோன்லேயே பேசுகிறாருங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இதே வரிச்சூர் செல்வம் அன்னைக்கு காலையில் ட்விட்டரில் இந்த இதை கொஞ்சம் எடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், காலையில் காயத்ரி ரகராம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, பாருங்கள் இதெல்லாம் ஃபோட்டோ போட்டு இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க, அந்த பொண்ணும் பாவம் புலம்புது அப்படின்னாரு. இப்போ இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் எங்ககிட்ட நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததாங்கிறப்ப, ஆனால் என்கிட்ட பேசினப்ப அன்றைக்கி காலையில் கூட பேசினதா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் வேணா எனக்கு அது ஒரு வார்த்தையே புரியல, ஏன்னா ரவுடின்னு சொல்லாதீங்க ரவுடின்னு சொல்லாதீங்க. இப்போ என்கிட்ட நான் போட்டப்பையும் ட்விட்டரில் போட்டப்போ ரவுடின்னு போட்டேன்னா என்கிட்டயே வந்தார். பத்திரிகையாளர்கள் செய்திகள் போட்டப்பையும் ரவுடின்னு போட்டதுனால தான் இப்போ வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. ரவுடியே ரவுடின்னு சொல்லாமல் வேறு என்னான்னு சொல்ல முடியும்? அவர் அதை தான் சொல்ல முடியும். இப்போ ஏதாவது சினிமா படம் தயாரிக்கிறாருன்னா தயாரிப்பாளர் சொல்லலாம், கட்சியில் இருக்கிறான்னா கட்சியில் ஏதாவது அது சொல்லலாம். அதையும் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பாரம்பரியமாக எங்கள் குடும்பம் ஃபுல்லாக திமுக தான், ஆனால் நான் திமுகவுக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னா நாளைக்கு அப்புறம் ரவுடியை திமுக சேர்த்துக்கிச்சுன்னு சொல்லுவாங்கன்னா அப்போ அவரே ஒத்துக்கிறாருல அந்த கருத்தை. அப்போ இந்த விஷயத்தில் நாளைக்கு ரவுடின்னு சொல்லாங்க ரவுடின்னு சொல்லாங்கன்னு சொல்லிட்டு இது தேவையில்லாமல் நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற தவறான கருத்தை வெளியில் பதிவு பண்ணுறப்ப இவர் ரவுடிங்கிறது அவர் மதுரை பக்கத்து வேணா வச்சுக்கலாமே தவிர அவர் கூப்பிட்டு கேட்டதுக்காக அவருக்கு அவர் தனிப்பட்ட முறையில் உண்மையிலே கெஞ்சினார் என்கிட்ட. நான் அதுக்கு உண்டான ஆடியோ எல்லாமே இருக்குது. அவர் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ப்ளீஸ் பண்ணாருங்கிறதுனால தான் நான் பர்சனலாக ஒரு பார்வையில் சரி அப்பாக்கிட்டேயும் அவர் முன்னாடிலாம் ஜேகே ரித்தீஷ் இருந்தப்போ கொஞ்சம் அவர் கூட அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு பார்வைக்காக தான் நான் எடுத்தேனே தவிர இவர் மிரட்டி நாங்கள் மன்னிப்பு கேட்டு எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது.
அவர் ரவுடிங்கிறதெல்லாம் அவர் ஊர் பக்கத்து வச்சுக்கலாமே தவிர நாங்கள் அதுக்கு பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. இது வெளியில் இவர் இந்த மாதிரி வார்த்தைகள் விட்டது, மற்ற பத்திரிகைகளில் இது தேவையில்லாமல் வேறு மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.